நிச்சயமாக கோபால், தற்பொழுது ஊரடங்கு உத்தரவை மீறியதாக தமிழகத்தில் இதுவரை 286,000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தான் நாம் தற்பொழுது பார்க்க இருக்கின்றோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அன்சாரலிடம் பெறலாம். அன்சாரலி, வாகனங்கள் பறிமுதல் மூலமாக 1 கோடிக்கு மேலாக வருவாய் கிடைத்திருக்கிறது, அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் கிடைத்திருக்கிறது. எந்த மாதிரியான சூழ்நிலைகளில் எதற்காக எல்லாம் அந்த அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவலை பதிவு செய்யுங்களா. கடந்த ஒரு தினத்தில் மட்டும் 1,22,00,000 ரூபாய் அளவிற்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் 144 தடை உத்தரவு விதிக்கப்பட்ட அன்று முதல் தேவையின்றி வெளியே சுற்றித் திரிவோரின் வாகனங்களை பறிமுதல் செய்வது, அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வது மற்றும் இந்த வாகனங்கள் பறிமுதல் செய்வது, வழக்கு பதிவு செய்வது, அபராதம் விதிப்பது என காவல்துறையினர் கண்காணிப்பு தீவிரப்படுத்தி இருந்தார்கள். இந்த நடவடிக்கைகள் தொடர்ந்த போதும் கூட நாளொன்றுக்கு 10,000க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்படுவதும், சுமார் 10 லட்சம் வரை ஒவ்வொரு நாளும் அபராதம் விதிக்கப்படுவதுமாக இருந்தது. அதே போல வாகனங்களும் சுமார் 10,000 வாகனங்கள் நாளொன்றுக்கு பறிமுதல் செய்யப்படுவதாக இந்த நிலை நீடித்து வந்த நிலையில் இந்த வெளியே சுற்றித் திரிபோரின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த காவல்துறையினர் தீவிர நடவடிக்கை எடுக்க முயற்சி செய்தனர். அதே போல யார் யாரெல்லாம் வெளியே சுற்றித் திரிகிறார்களோ அவர்களிடம் அவர்களுடைய அடையாள அட்டை, எங்கே செல்கிறார்கள் உள்ளிட்ட விவரங்களும் சேகரிக்கப்பட்டு, இது தவிர இது போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்கு செல்லக்கூடிய வாகனங்களின் எண்களும் குறிக்கப்பட்டு என்ன தேவைகளுக்காக அவர்கள் சென்று வருகிறார்கள் உள்ளிட்ட விவரங்களும் சேகரிக்கப்பட்டு வந்தது. இந்த சூழ்நிலையில்தான் தமிழகம் முழுவதும் தேவையின்றி வெளியே சுற்றித் திரிவோரை கட்டுப்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தினர். ஆங்காங்கே சோதனை சாவடிகளை அமைத்து இந்த வெளியே வருவோரின் விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வந்த நிலையில் கைது நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டன. ஒவ்வொரு நாளும் இதே போல சுற்றித் திரிவோர்கள் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார்கள். அவர்களின் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு கடந்த 15 தினங்களாக பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் 2 தினங்களுக்கு முன்பாக வழங்கப்பட்டு வந்தன. மீண்டும் பறிமுதல் நடவடிக்கைகள் தொடர்ந்து வருகின்றன. இந்த நிலையில் ஒட்டு மொத்தமாக இந்த ஊரடங்கை பின்பற்றுமாறு மக்களுக்கு தெரியப்படுத்தி இருந்தாலும் கூட, அதே போல தேவையில்லாமல் சுற்றித் திரிவதால் கொரோனா தொற்று ஏற்படும் அபாயம் இருக்கிறது என்கிற அறிவுறுத்தலை மீறி சிலர் வெளியே சுற்றித் திரிவதால் இந்த நடவடிக்கைகளை கடுமைப்படுத்தி நேற்றைய தினம் மட்டும் 2,68,30,954 ரூபாய் நேற்றைய தினம் வரை வசூலிக்கப்பட்டிருக்கிறது. இதில் நேற்றைய தினம் மட்டும் 1,22,00,000 ரூபாய் அளவிற்கு அபராதம் வசூலிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த நாட்களை ஒப்பிடும் பொழுது இந்த தொகை 10 மடங்கு அதிகமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் 10 லட்சம் ரூபாய் வரையிலான அபராதங்கள் வசூலிக்கப்பட்டு வந்தன. நேற்றைய தினம் கூட 1,46,66,994 ரூபாய் வரை வசூலிக்கப்பட்டிருந்த நிலையில் ஒரே நாளில் 1,22,00,000 என்பது ஒரு மிகப்பெரிய தொகையாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த நடவடிக்கைகள் இனிமேலும் தொடரும். வாகனங்களை எடுத்துக்கொண்டு தேவையில்லாமல் சுற்ற வேண்டாம் என காவல்துறையினர் எச்சரித்துள்ளார்கள். அதே போல சென்னையை பொறுத்தவரையில் தேவையில்லாமல் சுற்றித் திரிவோருக்கு கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதோடு அவர்கள் கண்காணிப்பிலும் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். ஒரு வாகனத்தில் 2 நபர்கள் சென்றால் கூட வாகனத்தை பறிமுதல் செய்வதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகிறார்கள். அத்தியாவசிய தேவைகளுக்கு செல்வதாக இருந்தால் ஒரு வாகனத்தில் ஒருவர் மட்டுமே செல்ல வேண்டும். அவ்வாறு அவர் செல்லும் போது கூட முகக்கவசம், தலைக்கவசம் உள்ளிட்டவற்றை அணிந்து போக்குவரத்து விதிகளை முறையாக பின்பற்ற வேண்டும். விதிமீறலில் ஈடுபட்டாலும் கூட இந்த அபராதம் விதிக்கப்படுகிறது. அபராத தொகையை பொறுத்தவரையில் முகக்கவசம் அணியாமல் பயணம் செய்வது, தலைக்கவசம் அணியாமல் பயணம் செய்வது, போக்குவரத்து விதிமுறைகளை மீறி பயணப்படுவது உள்ளிட்டவற்றிற்காக அபராதம் வசூலிக்கப்படுகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பாக சென்னையை பொறுத்தவரையில் முகக்கவசம் இல்லாமல் பயணப்பட்டால் அவர்களிடம்